ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பஞ்ச். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக காட்ஜிலாஸ் காங் த நியூ எம்பையர் அந்த மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த விதத்தில் அந்த கேரக்டர்ஸ், அதாவது அந்த மான்ஸ்டர்ஸோட அஃபிஷியல் மர்ச்சன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மர்ச்சன்ட் பாக்ஸில் மான்ஸ்டர்ஸ்க்கான ஹைட், வெயிட், இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெப்பனரி, அதோட பிளாட் என்ன, அது வந்து எந்த விதமான ஒரு ரோல் பிளே பண்ண போகுது, இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 2024 ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கார் கிங்டே ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த மான்ஸ்டரை இந்த ஒரு படத்துல இருந்தா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ஸ்கார் கிங் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவத்தோட கிங் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஹாலோவத்துக்கு இது வந்து ஒரு கிங் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்காங்களா. இது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு விதமான ஒரு நிக்னேமும் இருக்கு, ரெட் ஹேர் கான்கரர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஸ்கார் கிங்ற மங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒராங்குட்டான் மங்கி ஸ்பீஷியஸ்ல இருந்து வந்திருக்க கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரண்டா இந்த 2024 ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தோட டைம் லைன் படி இதோட ஹைட் வந்து 318 ஃபீட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. Then the Scar King கோட weight வந்து பாத்தீங்கன்னா 80 to 81,000 tons அப்படினு சொல்லப்படுது. இந்த படத்துல இதோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா most deadliest conqueror அப்படினு சொல்லப்படுது. ரொம்பவே ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யற கூடிய ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இந்த Scar King சொல்லக்கூடிய இந்த ஒரு மங்கிக்கு 3 அசிஸ்டன்ட்ஸும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ட்ரைலர்லயுமே காமிச்சிருக்காங்க. லைக் Scar King வந்து மேல வந்து நின்னுகிட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு 3 மங்கிஸ் நிப்பாங்க. சோ அவங்க 3 பேர் இதுக்கு வந்து ஒரு படை தளபதி மாதிரி சொல்லப்படுது. பட் அதுக்கான நேம்ஸ் வந்து ஸ்டில் இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணல. பட் அந்த ஒரு 3 மங்கீஸும் இதுக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்ற விதத்துல ஒரு அசிஸ்டண்டா இது கூடவே இருக்கும் எப்பயுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. தென் இந்த ஸ்கார் கிங்கோட ஒரு முக்கியமான ஒரு வெப்பனா விப்ளாஷ் வந்து காமிச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு விப்ளாஷ் ஏதோ ஒரு மான்ஸ்டரோட முதுகு தண்டை வந்து செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. என்ன ஒரு மான்ஸ்டரோட முதுகு தண்டுல இருந்து அந்த விப்ளாஷ் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மான்ஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சூகோ. சூகோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோலே பிளே பண்ண போது, முக்கியமா காங்க் வந்து ஒரு எமோஷனல் ஒரு டச்சா இருக்க போது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூடிய எமோஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சன் ஆஃப் காங் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கும் போயிருந்த படத்தோட எண்ட்ல அடாப்டிவ் சன்னா வந்து மாறிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காட்ஜிலாஸ் காங் நியூ எம்பையர் இந்த படத்தோட டைம் லைன் படி சூகோ வந்து பாத்தீங்கன்னா 105 feet ஹைட் வந்து இருக்கான். ஸ்டில் இதோட பவர்ஸ் எபிலிட்டிஸ் இதெல்லாம் என்னன்றதை மென்ஷன் பண்ணலனாலும் ஓரளவு ஹேண்ட் ஒரு டேலண்டடான காங்கா இருக்கும். இது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து இந்த படத்துல ஒரு வெஹிக்கலும் இருக்கும். அந்த வெஹிக்கலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லப்படுது. டாக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிசார்ட் டைப் மான்ஸ்டர். அது வந்து ஒரு சில மூவிஸ்ல வந்து லைட்டா காமிச்சிருக்காங்க மான்ஸ்டர்வர்ஸ் மூவிஸ்லயே. அந்த ஒரு லிசார்டா ஒரு வெஹிக்கலா ஒரு பெட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த கிரியேச்சர் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா மேசிவ் அன்ஐடென்டிஃபைட் டெரஸ்ட்ரியல் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு பூமிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டில் இப்போ வரையுமே இந்த ஒரு ஸ்டோரி லைன் படி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பூமியிலே பிறந்தது இல்ல, வேற எங்க இருந்தோ வந்த ஒரு டெரஸ்ட்ரியல் பீயிங் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த காட்ஜிலாஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தோட டைம் லைன் படி இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 402 feet ஹைட்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இதோட வெயிட்டை கேட்டீங்கன்னா வாயை திறந்துருவீங்க, கிட்டத்தட்ட 10 கோடி டன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம காட்ஜிலா கூட அந்த வெயிட்ல, காங் கூட அந்த வெயிட்ல, இதோட அசைவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனை வந்து ஏற்படுத்தும் ஒரு சிட்டியில. ஸோ இதை வச்சு பேட்டில் எப்படி போக போகுதுன்னு தெரியல, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது மட்டும் இல்லாம இதோட ஒரு முக்கியமான பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸா இப்போதைக்கு ரெண்டு வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஃப்ராஸ்ட் பைட் பிளாஸ்ட்,
இன்னொன்னு ஃப்ராஸ்ட் பைட் பிரெத்து. இது ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃப்ராஸ்ட் பைட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்றதையும் லைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி -100 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -2, -3, -18 ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கி போயிடுவான், 30 போனால் உறஞ்சே போயிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா -100 தான் ஸ்டார்ட் பண்ணுதான். ஆக்சுவலாக நம்ம அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், ஒரு கடற்கரையில் நின்றுட்டு அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல் தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி அது மேலே நின்றுட்டு இருக்கோம். அதனால் இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே -100 டிகிரி செல்சியஸ்க்கு அதோட ஃப்ராஸ்ட் பைட் இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. மேபி -100 டிகிரி செல்சியஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக இருக்கலாம், அது போக போக இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகலாம் சான்சஸ் இருக்கு. பட் இதில் வந்து -100 டிகிரி செல்சியஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்க்க போகிறது மோத்ரா. ஸோ மோத்ராவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அந்த மான்ஸ்டர் மூவிலையும் சரி இப்போ வரக்கூடிய இந்த ஒரு படத்துலையும் சரி சேம் ஹைட் தான் சொல்லியிருக்காங்க. 52 feet தான் அதோட ஹைட்டு. அதோட ரெக்கை எவ்வளோ நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 803 feet லென்த்துன்னு சொல்லப்படுது அதோட விங்கு. ஸ்டில் இப்போ வரையும் மோத்ரா பற்றி இவ்வளோ தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் பவர்ஸ் எபிலிட்டிஸ் என்ன இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இதோட ரோல் எப்படி இருக்க போகுதுன்றதை சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ட்ரெய்லர்லேருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. தென் அடுத்ததா காட்ஜிலாவோட ஹைட் வெயிட் என்ன இது மட்டும் இல்லாமல் காட்ஜிலாவோட எவல்யூஷன் ஃபார்ம் ஸோ அதோட பவர்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 2014 டைம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 355 feet இருந்தது நம்ம காட்ஜிலா. நெக்ஸ்ட் 2019 to 2022 ஸோ அந்த ஒரு டைம் லைனில் 393 feet இருந்தது. இப்போ கரண்ட் டைம் லைனில் இந்த காட்ஜிலா காங் தி நியூ எம்பையர் படத்தோட டைம் லைன் படி பார்த்தீங்கன்னா 400 feet ஹைட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு நம்ம காட்ஜிலா. அதாவது இந்த எவல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காட்ஜிலா 400 feet இருக்கு. ஷீமா கூட வந்து பாத்தீங்கன்னா 402 feet ஒரு 2 feet தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க ரெண்டு பேரும். தென் நம்ம காட்ஜிலாவோட கரண்ட் டைம் லைன் படி அதோட வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,10,000 சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த வெர்ஷன் காட்ஜிலா வந்து பாத்தீங்கன்னா ஓம்னி டைரக்ஷனல் காமா வேவ்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வேவ்ஸே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பவர்ஸ் எல்லாம் நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். தென் ஃபைனலா நம்மளோட காங் த கிங் காங். ஸோ அதோட ஹைட் அண்ட் வெயிட் அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். 1973 அதாவது இந்த ஸ்கல் ஐலண்ட் டைம் லைன் படி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 104 feet தான் இருந்திருக்கு. தென் 1993 டைம் லைனில் அது வந்து 180 to 190 feet இருந்திருக்கு. தென் 1995 டைம் லைனில் அது 200 feet வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக 1973 டைம் லைனில் ஸ்கல் ஐலண்ட் படம் பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 1993-1995 இந்த வருஷங்கள் தான் எதுவும் படமே வரலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக காங்கை பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் சீரீஸ் வந்திருந்தது. அந்த அனிமேட்டட் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சோ அதையும் சேர்த்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் காட்ஸிலா விசஸ் காங் அந்த படத்துல 337 feet ஹைட்ல இருந்திருக்கு நம்ம காங். இப்போ ஃபைனலா காட்ஸிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படத்துல 371 feet ஹைட்ல இருக்கு. தென் இப்போ அதோட வெயிட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 90,000 ton வெயிட் வந்துருக்கு நம்ம காங். ஆல்ரெடி காங் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் ஆக்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ் க்ளவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் லைட்னிங் ஆர்ம் இருக்கக்கூடிய ஒரு க்ளவ் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ்ட் க்ளவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அட்டாக்ஸை கூட மேனிபுலேட் பண்ணி அது மூலமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய அட்டாக்ஸ் ஆகணும் இருக்கட்டும் அது அசால்ட்டாக கவுண்டர் அட்டாக் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ஒரு பேட்டரி மாதிரி ரீசார்ஜ் ஆகிட்டு அந்த பவர்ஸை வச்சு ரிட்டர்ன் அடிக்குமா. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்றதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். 1973 டைம் லைனில் நம்ம காங் வந்து 104 அந்த ஃபீட்டில் தான் இருக்கார். இப்போ சூக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன்ல அதாவது கிட் டைம் லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா 105 feet இருக்காரு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழும்பலாம். ஆக்சுவலா அந்த டைம்ல காங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல் ஐலண்ட்ல இருப்பாரு. ஸ்கல் ஐலண்ட் வந்து ஹாலோத்தோட ஒரு சின்ன கனெக்டிவிட்டில இருந்தாலுமே ஸ்டில் ஸ்கல் ஐலண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூரா ஹாலோத்தோட கனெக்ஷன் இல்ல. அது வந்து ஹாலோத்தோட பார்ட் ஆஃப் கலெக்ஷன் அந்த ஒரு ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல் ஐலண்ட்ல லைட்டா अफेக்ட் பண்ணுச்சு. சோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா காங் இவ்ளோ பெரிய ஹைட்க்கு வந்து ரீச் பண்ணுச்சு. பட் சூக்கோ ஸ்கார்கிங் சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஹாலோவர்த்தில் தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெளி உலகத்துக்கு வந்ததே இல்லை. இந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளி உலகத்துக்கு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பிறந்ததுலேருந்து அவங்க வாழ்கிற வரையும் அவங்களோட மொத்த கோட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவர்த் தான். அப்படி பார்க்கும்போது ஹாலோவர்த்லேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த சூக்கோ இந்த ஒரு ஹைட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த ஹாலோவர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா காங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 feet தான் இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்கார்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 318 கூட இருக்க
இருக்கக்கூடிய அந்த மற்ற கிளான்ல இருக்கக்கூடிய காங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 feet இருக்கும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா காங்ஸ் இந்த மங்கிலாம் நம்ம உலகத்தில் எப்படி இருக்குமோ அதே ஹைட்டில் தான் அதே வெயிட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டில் இப்போ நினச்சிருக்கோம். பட் இதுக்கான ஆர்ஜினா ஓவராலாக வேற மாதிரி மாற்றி அமைக்க போகிறாங்களாம் இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நிறைய கேள்வி எழும்பியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனாக மென்ஷன் பண்ணுங்கள். வேலிடான குவஸ்டின்ஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறோம். காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படம் வரதுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 1 month தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் டிவி ஸ்பாட் வேறு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் விட போகிறானுங்க. அதில் இன்னும் என்னென்னலாம் ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்டே ட்யூன்டாகவே இருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். அதனால் எப்பயும் போல் நம்ம சேவேஜ் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.